ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஒரு ரெண்டு சம் பார்த்தோம். ரெண்டு சம் தான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் பர்டிகுலராக இந்த சம்மில் டவுட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா என்ன சம்மில் டவுட்டு அண்டு எந்த இல்லஸ்ட்ரேஷனுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் போக போகிறேன். ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட வந்து அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லேண்டில் வந்து ஹவுஸ் பில்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். இந்த ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கான டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேல் கன்சிடரேஷன் என்னவாக இருக்கும்னா, கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த கேஷ் ரிசீவ்டு ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் ஹவுசஸ் அந்த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் வரும். அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த டேட்டோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவும் எடுத்துக்கணும். அதுவும் வந்து சேல் கன்சிடரேஷனில் இன்க்ளூட் ஆகும். இண்டெக்ஸேஷன் என்னையோட ஸ்டாப் ஆகுதுன்னா ஹவுஸ் பில்ட் ஆகி முடிக்கிற அன்னைக்கு இல்லை. இது நம்ம பார்க்குறது ஃபுல்லாக ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கான டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன். அதனால் என்றைக்கு நம்ம பில்டர் கையில் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்படைக்கிறோமோ அன்னைக்கே வந்து இண்டெக்ஸேஷன் ஸ்டாப் ஆகிடும். கேபிள் கெயின் என்றைக்கு அரைஸ் ஆகும், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் என்றைக்கு இஷ்யூ ஆகிருக்கோ அன்னைக்கு தான் வந்து கேபிள் கெயின் அரைஸ் ஆகும். அப்ளிகபிள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஓனருக்கு தான் வந்து இந்த கேபிட்டல் கெயின் போய் சேரும். கம்பல்சரியாக லேண்ட் ஓவர் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப்ஆ இருக்கணும். பிகாஸ் ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து கம்பெனிக்கோ ஃபேர்முக்கோ கிடையாது. இது ஏன் நான் தனியாக சொல்கிறேன்னா, மீதி எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஜென்ரலாக சேல் கன்சிடரேஷன் கேபிட்டல் கெயின்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் பர்டிகுலராக நமக்கு இது என்னன்னு, இது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ஹேண்ட்லிங் ஓவர் டு பில்டர், இந்த மாதிரி பர்டிகுலராக நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கான சம் அட்டன் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.